வணக்கம், எனது பெயர் அபர்ணா. எனது பெயர் ஆதித்யன். இப்போது டிவி ராமச்சந்திர ஐயா, கோஆர்டினேட்டர், எனர்ஜி அண்ட் வெட்லேண்ட்ஸ் குரூப், சென்டர் ஃபார் எக்கலாஜிக்கல் சயின்சஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், பெங்களூர், அவரது தலைமையில் பரத் சேத்துரு, வினய் எஸ், எம்டி சுபாஷ் சந்திரன், அபிஷேக் பீகல், பரத் ஹெச் எய்தால் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய மேற்கு தொடர்ச்சி மலையின் இடஞ்சார்ந்த முடிவெடுக்கும் கட்டமைப்பு, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் ஸ்பேஷியல் டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் பற்றி இந்த காணொலியில் காண்போம். இதை இப்போது தமிழில் உங்களுக்காக விவரிக்க இருப்பது அபர்ணா மற்றும் ஆதித்யன். மேற்கு தொடர்ச்சி மலை கடந்து செல்லும் 6 மாநிலங்கள் ஆகிய குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றின் 1.6 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை வரைபடமாக இக்குழு உருவாக்கியுள்ளது. இதன் சிறப்பம்சங்கள்: சுற்றுச்சூழல் ரீதியாக உணர்திறன் கொண்ட பகுதிகளை இது காட்சிப்படுத்த உதவும். சுற்றுச்சூழல் உணர்திறனை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் காரணிகளை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். கட்டம் அளவிலும், அதாவது 5 மினிட் பை 5 மினிட் அல்லது 9 கிலோமீட்டர் பை 9 கிலோமீட்டர் அளவிலும், கிராம அளவிலும் தகவல்கள் கிடைக்கும். கீழ்நிலை மட்டங்களிலும் பிஎம்சி, உள்ளூர் வனத்துறை முதலியன முடிவுகள் எடுக்க துணையாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் இடஞ்சார்ந்த முடிவெடுக்கும் கட்டமைப்பு, அதாவது WGSDSS, அங்கு நடைபெற்று வரும் சுற்றுச்சூழல் ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது தகவல் மற்றும் நுழைவாயில் வலை தொழில்நுட்பங்களின் சமீபத்திய முன்னேற்றங்களை, இடஞ்சார்ந்த நுட்பங்களை, அதாவது உயிர், புவி, காலநிலை, சூழலியல், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக காரணிகள் கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்டு பிரிக்கப்பட்ட நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது சமூக தேவைகளை பூர்த்தி செய்யும் வேளையில் நிர்வாக வெளிப்படைத்தன்மையினை மேம்படுத்துகிறது. மேலும் இது சூழல்சார் மற்றும் நீரியல் சார் ரீதியாக முக்கியமான சயாத்ரி மலைத்தொடர்களின் சமூக அக்கறையுள்ள மேலாண்மைக்கு உதவுகிறது. தகவல்களின் தொகுப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மூலம் பிரிக்கப்பட்ட மட்டங்களில், அதாவது கிராமங்கள், கட்டங்கள் ஆகியவற்றில் சுற்றுச்சூழல் ரீதியான உணர்திறன் கொண்ட பகுதிகளை காட்சிப்படுத்துதலின் மூலம் தற்போதைய நிலையை புரிந்து கொள்ள உதவும். இவை கீழ்நிலை மட்டங்களில் இயற்கை வளங்களின் நிலையான மேலாண்மை, எடுத்துக்காட்டாக உயிரியல் பன்மை மேலாண்மை குழு பிஎம்சி குறித்து ஆக்கப்பூர்வமான முடிவெடுக்க அத்தியாவசியமானது. இணைய அடிப்படையிலான இடஞ்சார்ந்த முடிவெடுக்கும் கட்டமைப்பு, அதாவது WSDSS, இலவச மற்றும் பொதுவாயில் மென்பொருள்களை ஜியோ சர்வர், போஸ்ட் ஜிஆர்இ எஸ்கியூஎல், போஸ்ட் ஜிஐஎஸ், லீஃப்லெட் உள்ளடக்கியும் திறந்த புவிசார் கூட்டமைப்பின், அதாவது ஓஜிசியின் அறிவுரைப்படி தரமான இடம் சார்ந்த தகவல்களை ஒருங்கிணைத்தும் உருவாக்கப்பட்டு பல அளவுகோலில் பகுத்தாய்வு செய்யப்படுகிறது. இணைய வரைபட சேவை WMS மற்றும் இணைய அம்சங்கள் சேவை WFS போன்றவை சூழலியல், சமூக, பொருளாதார, பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழல் தகவல்களை திறம்பட பரப்புவதற்கு உதவுகின்றன. சுற்றுச்சூழல் உணர்திறன் அல்லது நொறுங்கும் தன்மை என்பது ஒரு இடத்தின் சுற்றுச்சூழல் ஒருமைப்பாட்டில் ஏற்படும் மாற்றங்களால் நடைபெறும் இயற்கையான பரிணாம வளர்ச்சி மற்றும் உயிரினத் தோற்றம் செயல்முறைகளில் குறிப்பிடத்தக்க சேதம் அல்லது நிரந்தர மற்றும் ஈடு செய்ய முடியாத உயர் வடிவங்களின் இழப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. ஒரு இடத்தின் சுற்றுச்சூழல் பலவீனம் பற்றிய விரிவான அறிவு அப்பகுதியை பாதுகாப்பதற்கான உத்திகளை உருவாக்குவதற்கு மிகவும் அவசியமானது. இது நிலப்பரப்பு இயக்கவியல் உட்பட சுற்றுச்சூழல் உணர்திறனுக்கு காரணமான காரணிகளை அடையாளம் காணவும், ஒழுங்கற்ற வளர்ச்சி மற்றும் கட்டுப்பாடற்ற அணுகுமுறைகளின் சிக்கல்களை தணிக்க எதிர்கால மாற்றங்களை காட்சிப்படுத்துகிறது. கடந்த 100 ஆண்டில் தொழிற்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கலுக்குமான திட்டமிடப்படாத வளர்ச்சி நடவடிக்கைகளால் இப்பகுதி பெரிய அளவிலான நிலப்பரப்பு மாற்றங்களை கண்டுள்ளது. இடஞ்சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மூலம் பாதிப்புகளை எதிர்கொள்ள பங்குதாரர்களை உள்ளடக்கிய தடுப்பு நடவடிக்கைகளை இது அவசியமாக்குகிறது.
பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி கொள்கைகளை வகுப்பது, சமூக சுற்றுச்சூழல் அமைப்புகள் அதன் தாக்கங்கள் மற்றும் இயக்கிகள் ஆகியவற்றின் இயக்கவியலை குறிக்கும் உயிர், புவி, காலநிலை, சுற்றுச்சூழல் மற்றும் சமூக காரணிகளை ஒருங்கிணைத்து சூழியல் ரீதியாக உணர்திறன் கொண்ட பகுதிகளை இது வரையறுக்க பயன்படுகிறது. தற்காலிக ரிமோட் சென்சிங் தரவை பயன்படுத்தி 36 உலகளாவிய பல்லுயிர் பெருக்க மையங்களில் ஒன்றான மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சூழியல் ரீதியாக உணர்திறன் வாய்ந்த பகுதிகளின் பகுப்பாய்வு, காடுகளின் நிலை மற்றும் பாதுகாப்பு விருப்பங்கள் குறித்த தீவிர கவலைகளை எடுத்துக்காட்டுகிறது. காடழிப்பு மற்றும் இந்த பழமையான சுற்றுச்சூழல் அமைப்புகளின் தவறான மேலாண்மை பற்றி வன சுற்றுச்சூழல் அமைப்புகளின் தற்போதைய நிலை மூலம் தெளிவாக தெரிகிறது. இது தீபகற்ப இந்தியாவில் வாழும் மக்களின் வாழ்வாதாரத்திற்கு கடுமையான சவால்களுடன் நீர் பாதுகாப்பை அச்சுறுத்துகிறது. எல்யூஎன் ஸ்பேஷியோ டெம்போரல் பகுப்பாய்வின்படி மானுடவியலின் தூண்டப்பட்ட வளர்ச்சி 5% பசுமை காடுகளை இழக்கச் செய்துள்ளது. மேலும் 4.5% கட்டடப்பரப்பையும் 9% விவசாய பரப்பையும் வளர்ச்சியடைய செய்துள்ளது. ஃப்ராக்மெண்டேஷன் பகுப்பாய்வின்படி வன நிலப்பரப்பில் 25% மட்டுமே உட்காடுகளை கொண்டுள்ளது. இது துண்டு துண்டான அழுத்தத்தை சித்தரிக்கிறது. இது உள்ளூர் சூழலை பாதிக்கும். ISR வரையறுப்பு உயிரற்ற மற்றும் சமூக மானுடவியல் காரணிகளை கருதுகிறது. மேலும் இது பலவீனமான நிலப்பரப்பின் தற்போதைய நிலை மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதில் அவற்றின் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. கட்டம் வாரியான பகுப்பாய்வின்படி 32%, அதாவது 755 கட்டங்கள் ISR 1 கீழ் அடங்கும். இவை மிக அதிக சுற்றுச்சூழல் பலவீனத்தை குறிக்கும் பகுதிகளாகும். 16%, அதாவது 373 கட்டங்கள் ISR 2 கீழ் அடங்கும். இவை ISR 1 பகுதிகளாக மாறும் சாத்தியம் கொண்டவை. 34%, அதாவது 789 கட்டங்கள் மற்றும் 18%, அதாவது 412 கட்டங்கள் ஆகியவை முறையே ISR 3 மற்றும் ISR 4 கீழ் வருவதுடன் மிதமான மற்றும் குறைந்த சுற்றுச்சூழல் பலவீனத்துடன் இருக்கும் பகுதிகளாகும். ISR பகுப்பாய்வு 63,148 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மிக உயர்ந்த சுற்றுச்சூழல் பலவீனத்தின் கீழும், 27,646 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அதிக சுற்றுச்சூழல் பலவீனத்தின் கீழும், 48,490 சதுர கிலோமீட்டர் மற்றும் 20,716 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுகள் மிதமான மற்றும் குறைந்த சுற்றுச்சூழல் பலவீனம் கொண்ட பகுதிகளாகவும் சித்தரிக்கிறது. நிலையான வளர்ச்சி கொள்கை கட்டமைப்பில் ISR-களை ஒருங்கிணைப்பது திட்டமிடப்படாத வளர்ச்சி நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவும். இது மக்களின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கான அத்தியாவசிய சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளின் தொடர்ச்சியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உதவுகிறது. சுற்றுச்சூழல் பலவீனமான மேற்கு தொடர்ச்சி மலையின் விவேகமாக நிர்வகிப்பதுடன் அடுத்த தலைமுறைக்கு இயற்கை வளங்களை, அதாவது போதுமான மற்றும் சுத்தமான நீர், காற்று போன்றவற்றை வழங்குவதை உறுதி செய்வது நம் கைகளில்தான் உள்ளது. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமது குழந்தைகளுக்கான முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதை உறுதி செய்ய வேண்டும். இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு TV ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.